வர்த்தக மொழி வீசும் வளர் தமிழர் அனைவருக்கும் வணக்கம். எல்லோருக்கும் இந்த நாள் சீரும் சிறப்பும் செம்மையான நாளாக அமைய வாழ்த்துக்கள். எல்லோருக்கும் இன்னைக்கு ரொம்ப 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 நல்ல நாளாகவே இருக்கும் அப்படின்ட்டு நினைக்கிறேன். இன்னைக்கு இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பேச போகிறோம் அப்படின்ட்டு பார்த்தீங்கன்னா, மார்க்கெட்டு இன்னைக்கு ரொம்ப வளர்ட்டைலா, அதாவது காலையில் ஒரு 100 பாயிண்ட்கள் அப்பாச்சு, அப்படியே ஈவினிங்னு பார்த்தீங்கன்னா ஒரு 200 பாயிண்ட்கள் டவுன் ஆயிருக்கு. ஸோ இந்த நாள் இந்த மாதிரி முடிஞ்சிருக்கு. நாளைக்கு வெள்ளிக்கிழமை மார்க்கெட்டுடைய தடையிடத்தை மாற்றக்கூடிய சக்தி இருக்கா, எந்தெந்த லெவலில் மார்க்கெட் பிரேக் அவுட் ஆனால் சிஇ பை பண்ணலாம், எங்கெல்லாம் பிஇக்கு ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குது அப்படிங்கிற விஷயங்களை பற்றி இந்த வீடியோவில் நம்ம பேச போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு நீங்கள் புதுசாக வந்திருக்கீங்களா, சிம்பிள் ப்ரைஸ் ஆக்ஷன் பேஸ் பண்ணி டெய்லி ப்ரெடிக்ஷன், கீ லெவல் மற்றும் ஸ்ட்ராட்டஜிஸ் அப்படின்ட்டு சிம்பிள் ப்ரைஸ் ஆக்ஷனே ரொம்ப 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 சிம்பிளாக சொல்லி கொடுத்துட்டு இருக்கோம். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இன்றைக்கி நிஃப்டியோட மூவ் அப்படின்றது ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. காலையில் ஒரு நல்ல அப், அதுக்கப்புறம் நல்ல ஒரு டவுன். ஸோ இதை பயன்படுத்தி நீங்கள் சிறப்பான ஒரு ப்ராஃபிட் புக் பண்ணிருப்பீங்க அப்படின்ட்டு நம்புறேன். நான் இதுல எப்படி வந்து என்ட்ரி ஆன, ப்ராஃபிட் பண்ணுமா லாஸ் பண்ணுமா அப்படிங்கிற விஷயங்களை நம்மளுடைய வாட்ஸ்அப் பிரீமியம் ட்ரைனிங் குரூப்ல போய் பார்த்துட்டு வரலாம். இதுதான் நம்மளுடைய வாட்ஸ்அப் ப்ரீமியம் ட்ரைனிங் குரூப்புங்க. காலையில் இருந்து நல்ல ஸ்ட்ராட்டஜி எல்லாம் அப்டேட் வந்து பண்ணியிருந்தோம். 0 to Hero வந்து எப்படி பண்ணணும், நமக்கு எங்கெல்லாம் சான்சஸ் இருக்குது அப்படிங்கிறத தெளிவாக வந்து சொல்லிகிட்டு இருந்தோம். இதெல்லாம் காலையிலேயே எடுக்கப்பட்ட நல்ல நல்ல ப்ராஃபிட்ஸ். இது கிட்டத்தட்ட ஒரு 60,000 ரூபாய். அடுத்து பார்த்தீங்கன்னா 587,000, 1,300, 1,500 அப்படின்ட்டு சொல்லிட்டு மல்டிப்புள் ப்ராஃபிட்ஸ். இது பார்த்தீங்கன்னா சிங்கிள் ட்ரேடர்லேயே 28,000 வரைக்கும் நம்மளால் இன்றைக்கி எடுக்க முடிஞ்சுதா அப்படின்ட்டு பார்த்தீங்கன்னா அது மட்டும் கிடையாது. இன்றைக்கி கிட்டத்தட்ட ஒரு ஸ்டூடெண்ட் 1,00,000க்கு மேலே 1,08,000 ரூபா வந்து ப்ராஃபிட் வந்து பண்ணியிருக்காரு. ரொம்ப ரொம்ப சிறப்பான ப்ராஃபிட். இதுதான் அவருடைய வாழ்நாளுடைய அதிகபட்சமே, சரிங்களா. ஸோ இதில் நம்ம ஒன்றும் பெரிய பங்காட்டிட்டோமா அப்படின்ட்டு நீங்கள் வந்து கேள்விகள் கேட்கலாம். அவர் கிட்டத்தட்ட கொஞ்ச நாளாக சிரமப்பட்டு நிறைய விஷயங்களை கற்றுக்கிட்டு தெளிவாகி லைவ் மார்க்கெட்டில் நம்ம கொடுக்குற சப்போர்ட்டை பார்த்துட்டு நம்மக்கிட்ட ஜாயின் பண்ணார். அதுக்கு பிறகு நம்ம கொடுக்கப்பட்ட சப்போர்ட்டில் அவர் இந்த அளவுக்கு அச்சீவ்மெண்ட் பண்ணியிருக்கிறது ரொம்ப ரொம்ப சந்தோஷம், சரிங்களா. கிட்டத்தட்ட 1,00,000 ரூபீஸ் வந்து ப்ராஃபிட் பண்ணுறது கொஞ்சம் சாத்தியம் இல்லாத விஷயம், அதை நம்ம இன்றைக்கி வந்து செஞ்சு முடிச்சிருக்கோம் அப்படின்ட்டு நினைக்கிறப்போ ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது. இது நீங்கள் நினைக்கிற மாதிரி கால் சர்வீஸ்லாம் எதுவும் கிடையாதுங்க. இங்கே வந்து பை பண்ணுங்கள், இந்த ஸ்ட்ரைக் ப்ரைஸை சூஸ் பண்ணிக்கோங்க, இங்கே வந்து பை பண்ணிக்கோங்க, இந்த ஸ்ட்ரைக் ப்ரைஸ் இவ்வளோ அளவுக்கு போகும் அப்படின்னா உங்களுக்கு லைவ் மார்க்கெட்டில் எந்த வித அறிவும் வந்து வளரப்போகிறதே கிடையாது, சரிங்களா. அப்போ இது எந்த மாதிரி சர்வீஸ் அப்படின்னு கேட்டிங்கன்னா, எளிமையான அடிப்படையான சிம்பிள் ப்ரைஸ் ஆக்ஷன் மெத்தேட் அண்ட் ஸ்ட்ராட்டஜிஸை பயன்படுத்தி லைவ் மார்க்கெட்டில் எப்படி வந்து என்ட்ரி ஆகலாம், எந்த இடத்துல டார்கெட் வைக்கலாம், எந்த அளவுக்கு ஸ்டாப் லாஸ் வந்து வைக்கணும், ட்ரெய்லிங் ஸ்டாப் லாஸ் எங்கெல்லாம் வைக்கலாம் அப்படின்ட்டு லைவ் மார்க்கெட்டில் உங்களுக்கு நாங்கள் கற்றுத்தரோம். ஸோ அப்படி கற்றுத்தரதுனால நீங்கள் நிறைய ஸ்ட்ராட்டஜிகளை கற்றுக்கவும் முடியும், அதே சமயம் கொஞ்சம் வந்து சம்பாதிச்சுக்கவும் முடியும். ஸோ இதை ஜாயின் பண்ணணும் அப்படின்ட்டு விருப்பப்படுறவங்க வாட்ஸ்அப் நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்க. ஸோ இன்றைக்கி ரொம்ப அதிகமாகலாம் எதுவும் பேசக்கூடிய அளவுக்கு விஷயங்களே கிடையாது. ஸோ நான் டேட்டா வைஸாகவே ஃபஸ்ட்டு வந்து சொல்லிடுறேன். டேட்டா படி பார்க்குறப்போ நீங்கள் வெள்ளிக்கிழமைகளில் அதிகபட்சம் பார்த்தீங்கன்னா மார்க்கெட்டுடைய ஆப்போசிட் சைடு வந்து போகிறதுக்கு அதிக வாய்ப்புகள் வந்து இருந்திருக்கும். வெள்ளிக்கிழமை டேட்டாக்களை எடுத்து பாருங்கள். ஸோ அப்படி பார்க்குறப்போ நாளைக்கு ரிவர்சலை எக்ஸ்பெக்ட் பண்ணலாம், சரிங்களா. இதுக்கு இன்னும் இருக்கக்கூடிய ரீசன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ட்ரெண்ட் லைனுங்க. ஸோ இந்த ட்ரெண்ட் லைனை ட்ரா பண்ணிக்கிறோம். ஃபஸ்ட்டு என்ன நடந்திருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரிவர்சல், ரெண்டாவது ரிவர்சல், மூணாவது ரிவர்சல், நாலாவது ரிவர்சல். ஸோ இப்போ 5வது டைம் வந்து டச் ஆகியிருக்கு. ஸோ இங்கே இருந்தும் ஒரு ரிவர்சல் நடக்கிறதுக்கு வந்து சான்சஸ் வந்து இருக்குது. வெள்ளிக்கிழமை நிச்சயமாக ஒரு பெரிய மொமெண்டம் இருக்கும், அது அப்பாக இருந்தாலும் சரி டவுனாக இருந்தாலும் சரி. ஆனால் ரிவர்சல் ஆகிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் 50%க்கு மேலே வந்து இருக்குங்க வெள்ளிக்கிழமையில் மட்டும், சரிங்களா. ஸோ இந்த டேட்டாக்களை நீங்கள் எடுத்து வரிசையாக பார்க்குறப்போ, அதாவது வெள்ளிக்கிழமையில் என்னென்ன நடந்திருக்கு அப்படின்ட்டு நீங்கள் எடுத்து பார்க்குறப்போ இன்னும் உங்களுக்கு தெளிவாகவே வந்து தெரிஞ்சிடும் வெள்ளிக்கிழமை எந்த அளவுக்கு முக்கியமான நாள் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அப்படி வெள்ளிக்கிழமை நம்ம வந்து ரிவர்சலை எதிர்பார்க்குறோம் அப்படின்னு சொல்லிட்டா எந்த லெவலை பிரேக் அவுட் பண்ணும்போது நம்ம என்ட்ரி எடுக்கணும் அப்படிங்கிற விஷயங்கள் நமக்கு தெளிவாக தெரிஞ்சிடணும் இல்லைங்களா. அதுக்கு மிகச்சிறந்த ரெசிஸ்டன்ஸ் எது அப்படின்ட்டு நமக்கு தெளிவாக பார்க்கறதுக்கு என்ன டூல் தேவைப்படும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபிபொனாச்சி ரிட்ரேஸ்மெண்ட் டூல். இந்த டூலை நம்ம டிரா பண்ணிக்கிட்டோம்னா ரொம்ப ரொம்ப எளிமையாக மார்க்கெட்டில் எங்கெல்லாம் சப்போர்ட்டு எங்கெல்லாம் ரெசிஸ்டன்ஸ் அப்படிங்கிறத ரொம்ப சுலபமாக நம்ம வந்து கண்டுபிடிக்கலாம். இது ரொம்ப
சுலபமான ஒரு டூல், ஒரு பிகினர் கூட வந்து பயன்படுத்திக்கலாம், அந்த அளவுக்கு சுலபம். அதை அப்படியே ட்ரா பண்ண கற்றுக்கிட்டிங்கன்னா மார்க்கெட்டில் நீங்களும் மிகச்சிறந்த ட்ரேடராக வந்து மாறலாம், சரிங்களா? ஸோ அப்படி பார்க்குறப்போ இந்த டூலை பற்றின நிறைய விஷயங்களை நம்ம ஒரு வீடியோவாக பண்ணி மேலே ஐ பட்டனில் லிங்க் கொடுத்துருக்கேன், மறக்காமல் போய் பாருங்கள், உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இதில் ரொம்ப ஸ்ட்ராங்கான ரெசிஸ்டன்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 19,498, சரிங்களா? 19,498ன்றது தான் ஸ்ட்ராங்கான ரெசிஸ்டன்ஸ். ஸோ இது வந்து பிரேக் அவுட்டில் வரும், ஒன்றும் பெரிய அளவுக்கு குழப்பிக்க வேண்டாம். இப்போ 19,450 மார்க்கெட் வந்து க்ளோஸ் ஆகியிருக்கு, அப்படியே அப்மூவ் ஆகி 19,498 அந்த லெவலை மார்க்கெட் பிரேக் அவுட் பண்ணுறப்ப மட்டும் நம்ம வந்து சிஇ பிளான் பண்ணிக்கலாம். ஸோ அப்படி சிஇ பிளான் பண்ணுறப்போ ஃபஸ்ட்டு டார்கெட் அப்படின்றது 19,520 இருக்கும், சரிங்களா? அதுக்கு அடுத்த டார்கெட் அப்படின்றது 19,550, சரிங்களா? இந்த 19,550-60 அப்படின்றது ஸ்ட்ராங்கான ஒரு ரெசிஸ்டன்ஸாக இருக்குது. ஸோ இந்த ரெசிஸ்டன்ஸை மார்க்கெட் பிரேக் அவுட் பண்ணுறப்போ 19,600 வரை போவதற்கு அதிகபட்ச வாய்ப்புகள் இருக்குது. ஸோ நாளைக்கு மார்க்கெட்டில் நல்ல மொமெண்டம் இருக்கும். ஸோ அது எந்த சைடு இருக்க போகுது அப்படிங்கிறத தீர்மானிக்கக்கூடிய லெவல்ஸை தான் நம்ம வந்து சொல்லிகிட்ருக்கோம். ஸோ கொஞ்சம் வந்து கவனமாக பார்த்துக்கோங்க. இப்போ அப்சைடுக்கு இத்தனை சான்சஸ் இருக்குது, இதையும் மீறி நாளைக்கு மார்க்கெட் டவுன் தான் வருது அப்படின்னா அதுக்கு என்னென்ன செட்டப் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நாளைக்கு இன்கேஸ் மார்க்கெட் கேப் அப்பாக ஓப்பன் ஆகுது அப்படின்றப்போ, ரொம்ப அதிகமாக கேப் அப் கொடுத்துட்டாங்க இன்றைக்கி மாதிரி அப்படின்றப்போ, இது நல்ல ஸ்ட்ராங்கான ரெசிஸ்டன்ஸாக இருக்கும், சரிங்களா? ஸோ இந்த ஸ்ட்ராங்கான ரெசிஸ்டன்ஸில் மார்க்கெட் ரிவர்சல் பேட்டர்ன் ஃபார்ம் ஆகி டவுன் சைட் பிரேக் அவுட் நடக்கும்போது என்ன நடக்கும், மார்க்கெட் பிஇ பை பண்ணுறதுக்கு சான்சஸ் வந்து கிடைக்க போகுது. எந்த ஜோனில், இந்த ஜோனுக்குள், இந்த ஜோனுக்குள்ளே ஒரு ரிவர்சல் பேட்டர்ன், அது ஹெட் அண்ட் ஷோல்டராக இருக்கலாம், எம் பேட்டனாக இருக்கலாம், ட்ரிபிள் டாப் பேட்டனாக இருக்கலாம், இதில் எதுவாக வேணும்னா இருக்கும். பட் அங்கேருந்து பிரேக் அவுட் நடக்கும்போது நல்ல ஒரு டவுன் மொமெண்டத்தை எக்ஸ்பெக்ட் பண்ணுறேன். அதர்வைஸ் மார்க்கெட் ஃப்ளாட்டாகவோ அல்லது ஒரு சின்ன கேப் டவுனாகவோ ஓப்பன் ஆகும்போது இந்த ட்ரெண்ட் லைன் அப்படின்றது ஸ்ட்ராங்கான சப்போர்ட்டாக இருக்கும். ப்ரீவியஸாக இங்கேருந்து நல்ல புல் பேக்ஸ் வந்து நடந்திருக்கு. ஸோ இந்த ட்ரெண்ட் லைன் நல்ல ஸ்ட்ராங்கான சப்போர்ட்டாக இருக்கும். உங்களுடைய ஃபஸ்ட்டு பிரேக் அவுட் லெவல் அப்படின்றது 19,400, சரிங்களா? 19,400 மார்க்கெட் பிரேக் அவுட் பண்ணுறப்போ 19,360 அப்படின்றது ஸ்ட்ராங்கான சப்போர்ட்டாக இருக்கும். 19,360-340 ஒரு ஸ்ட்ராங்கான டிமாண்ட் ஜோனாக இருக்கும். ஸோ இந்த 19,360-340 இந்த லெவலுக்குள்ளே மார்க்கெட் ரிவர்சல் ஆகலை அப்படின்ற பட்சத்தில் 340 பிரேக் அவுட் பண்ணுற மார்க்கெட் 300 வரைக்கும் வருவதற்கு அதிகபட்ச வாய்ப்புகள் இருக்குது. ஸோ இந்த லெவல்ஸை பயன்படுத்தி நீங்கள் நாளைக்கு நிச்சயமாக நல்ல ஒரு ப்ராஃபிட் பண்ணுவீங்க அப்படின்ட்டு நினைக்கிறேன். அடுத்து நம்ம பேங்க் நிஃப்டியை பார்ப்போம். அடுத்து பேங்க் நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் காலையில் இருந்தே ஒரு தடுமாற்றமான நிலையில் தான் வந்து இருந்தாங்க, அங்கேருந்து ஒரு நல்ல ஃபால் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ பேங்க் நிஃப்டியில் நாளைக்கு எதெல்லாம் ரெசிஸ்டன்ஸ் அப்படின்னு பார்க்குறதுக்காக நம்ம இப்போ ஃபிபொனாச்சி பயன்படுத்தோம். ஃபிபொனாச்சி இந்த ஹையில் இருந்து லோ வர ட்ராப் பண்ணுறப்போ நமக்கு எது முக்கியமான லெவலாக கிடைக்கிறது, 44,906. ஸோ 44,906 பிரேக் அவுட் பண்ணும்போது ஸ்ட்ராங்கான பையிங்க்கு வந்து போகலாமான்னு கேட்டால் அதுதான் வந்து தவறு. 44,906 இருந்து அதிகபட்ச டார்கெட்டு இந்த ஹையாக தான் இருக்கணும். ஸோ இந்த ட்ரெண்ட் லைனை பார்த்தீங்கன்னா ப்ரீவியஸாக நல்ல ரிஜெக்ஷன்ஸ் நடந்திருக்கு. இந்த ட்ரெண்ட் லைனில் இருந்து ஃபால், இந்த டச் ஆகுது ஃபால், இங்கே டச் ஆகுது ஃபால், எகைன் இந்த லைனை பிரேக் அவுட் பண்ணுறப்போ 45,040 அப்படின்றது தான் உங்களுக்கு அதிகபட்ச டார்கெட்டாக இருக்கும். கிட்டத்தட்ட ஒரு 140 பாயிண்ட் நம்ம வந்து டார்கெட் வந்து கொடுத்துருக்கோம். ஸோ இந்த லைனை பிரேக் அவுட் பண்ணதுக்கு பிறகு தான், சரிங்களா, இந்த 45,040 அப்படின்ற லெவலை மார்க்கெட் பிரேக் அவுட் பண்ணுற அப்போ தான் நல்ல ஸ்ட்ராங்கான அப்புவை நம்ம வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். 45,040 மார்க்கெட் பிரேக் அவுட் பண்ணிருச்சு அப்படின்னா 45,200 அப்படின்றது ஃபஸ்ட் டார்கெட்டாக இருக்கும், 45,320 அப்படின்றது ரெண்டாவது டார்கெட்டாக இருக்கும், 45,400 வரைக்கும் போவதற்கு வாய்ப்புகள் வந்து இருக்குது, சரிங்களா? ஸோ ஓகே, இப்போ நாளைக்கு மார்க்கெட் டவுன் சைடில் வருவதாக இருந்தால் எது நல்ல ஸ்ட்ராங்கான சப்போர்ட்டாக இருக்கும், எங்கே பிரேக் அவுட் நடக்கும்போது என்ட்ரி எடுத்துக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நேற்றுக்கும் இன்றைக்கும் சரிங்களா சேமான ஒரு டே லோவில் வந்துருக்கு. ஸோ 44,600 அப்படின்றது தான் ஸ்ட்ராங்கான சப்போர்ட். மார்க்கெட் ஃப்ளாட்டாக ஓப்பன் ஆனாலும் சரி, லிட்டில் பிட் கேப் டவுனாக ஓப்பன் ஆனாலும் சரி,
4600 அப்படின்றது ஸ்ட்ராங்கான சப்போர்ட்டாக இருக்கும். இங்கே பிரேக் அவுட் நடக்கிற பட்சத்தில் மட்டும்தான் நம்ம பிஇ பை பண்ண போகிறோம், சரிங்களா? ஃப்ளாட்டாகவோ கேப் டவுனாகவோ ஓப்பன் ஆகும்போது 4600 பிரேக் அவுட் பண்ணிடுச்சுன்னா 4500 அப்படின்றது ஃபஸ்ட் டார்கெட், 4500 பிரேக் அவுட் பண்ணிடுச்சுன்னா 4450, 4350 பிரேக் அவுட் பண்ணிடுச்சு அப்படின்றப்போ 4420, அதுக்கப்புறம் 44000 வருவதற்கு அதிகபட்ச வாய்ப்புகள் வந்து இருக்குங்க. ஸோ இது பிஇ பை பண்ணுறதுக்கு உண்டான ஒரே வழி. இன்கேஸ் மார்க்கெட் பிரேக் அவுட் ஆகலை, சரிங்களா, பிரேக் அவுட் ஆகாத பட்சத்தில் இந்த ட்ரெண்ட் லைனில் இருந்து ரிவர்சல் நடக்கிறதுக்கு அதிகபட்ச வாய்ப்புகள் இருக்குது. ஸோ இங்கேயும் நம்ம வந்து பிஇ பை பண்ணுறதுக்கு கவனம் செலுத்தணும். இப்போ ரெண்டு விதமான பிஇ பையிங் சொல்லியாச்சு, ரெண்டு விதமான சிஇ பையிங் சொல்லியாச்சு. நிஃப்டி பேங்க் நிஃப்டி ரெண்டுலேயும் இன்றைக்கி அற்புதமான லெவல்ஸ் வந்து கொடுத்துருக்கோம். இதையெல்லாம் மார்க்கெட்டில் ஃபாலோ பண்ணுறப்போ நீங்களும் நிச்சயமாக நல்ல ஒரு ப்ராஃபிட் புக் பண்ணுவீங்க அப்படின்ற நம்பிக்கையோடு நான் இந்த வீடியோவை முடிச்சுக்கிறேன். வலியது வாழும், நன்றி.